தண்ணி வந்தா தண்ணி மட்டும்தான் வருது, அந்த ஃபவுண்டேஷன் அழியல. உங்க கையிலே தான் நீங்க எடுக்கறீங்க, சோ உங்களுக்கே தெரியும் ஓகேவா? சோ இப்படி இருக்கணுட்டே இந்த இடத்தை தவிர பேலன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. சோ நீ அந்த இடத்துல பவுடர் வந்து என்ன பண்ணிருக்கற கரெக்டா நீங்க செட் பண்ணல, கொஞ்சம் ஈரமா இருக்குன்னு அர்த்தம். மத்தபடி வேற எல்லாமே பாரு, ஹைலைட்டர் போட்டது எல்லாமே கரெக்டா இருக்கு பாரு. வெளியில போய் காமிக்கலாம். யாரு இவங்களுக்கு போட்டதும் இவங்களுக்கு மாத்தி மாத்தியுமே வந்து தண்ணி ஊத்தி இது பண்ணிருக்காங்க. லிப்ஸ்டிக் அழியல, மத்தது அழியல, எதுவுமே அழியல. அவங்க போட்டதுதான் போட்ட மாதிரியே அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கு ஓகேவா? சோ தண்ணி ஊத்துற அதாவது வாட்டர் ப்ரூஃப்ன்றது வந்து எவ்ரி ப்ராடக்ட்ஸ் ஹஸ் வாட்டர் ப்ரூஃப், பட் ஸ்வெட் ப்ரூஃப் அப்படின்றது இட்ஸ் டிஃபரண்ட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மேக்கப்ல போங்க, போயிட்டு நல்லா ஆடிட்டு டான்ஸ் பண்ணுங்க, டான்ஸ் பண்ணி அந்த ஸ்வெட் வரட்டும் ஓகேவா? அந்த ஸ்வெட் வந்தும் அது அழியாம இருக்கும் இருக்கணும், அப்பதான் அது கரெக்டான மேக்கப். ஓகே, போன தடவை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணி நான் பண்ணல, இங்க இருந்து போ மேக்கப் அவங்களோட இதுவே பண்ணி அவங்க எல்லாம் நாங்க டான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த மேக்கப் அப்படியே இருக்கு. அவங்க நான் பண்ண மேக்கப் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு பண்ண மேக்கப் அது அழியல, பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு அந்த சீல் கார்டாப் கூட அழியாது. ஐ மேக்கப்ல மிஸ்டேக்ஸ் இருக்குதா சுமித்ரா? ஐ மேக்கப்ல மிஸ்டேக் இருக்கு, பட் ஆனா அந்த சீல் பண்ணது அழியாது, ஃபார் ஷூர் அழியாது ஓகேவா? சோ சீலிங் கரெக்டா பண்ணனும், அப்புறம் ஐ மேக்கப்பை
வந்துருது. அந்த ஸ்கின் மேக்கப் வர மாட்டேங்குது. ஸ்கின் மேக்கப் வரதுக்கு என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்க உள்ள எல்லாருக்குமே மேக்கப் வருது. மேக்கப் வராத பர்சன் எல்லாம் யாருமே இல்ல. எல்லாருக்குமே மேக்கப் டேலண்ட் இருக்கு. யாருக்குமே ஐயா இவங்க சுட்டுப்பட்டா கூட மேக்கப் வராது அப்படின்னா யாருமே இல்ல. ஆனா என்னன்னா மறக்குறீங்க. ஆனா ஒரு பத்து நாள்ல எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியுமா? எனக்கு 3 மாசம் ஆச்சு. மாய்ஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் பிரைமர் தான் போடணும். ஏன்னா பிரைமரே ஸ்கிப் பண்ணிடுவேன். 3 மாசமே ஒரு ஷூட் போவேன், மாய்ஸ்சர் மாய்ஸ்சர் பண்ணுவேன், பிரைமர் பண்ணாமே ஃபவுண்டேஷன் போடுவேன், இன்னொரு ஷூட்டுக்கு மாய்ஸ்சர் போடாம பிரைமர் பண்ணிடுவேன். சோ இந்த மாதிரி எனக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறது நான் பேப்பர்ல எழுதிட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் எழுதிட்டு போயிட்டு அதனாலதான் உங்களை எழுதுன நோட்ஸ் வச்சு பண்ணுங்க, நோட்ஸ் வச்சு பண்ணுங்கன்னு நான் சொன்னதே. ஏன்னா ஒரு டைம் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. அது கொஞ்ச நாள் 3-4 மந்த்ஸ் வந்து கரெக்டா அந்த ப்ராசஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது மறக்காது. ஆனா நான் சொன்னதை ரிப்பீட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லி. இந்த 10 நாள் ட்ரைனிங் இருக்கு, 10 நாள் நீங்க ஃபுல் மேக்கப். ஏன்னா நான் 10 நாள் சொன்னதே திருப்பி சொல்றேன். எதுவும் வந்து நான் அந்த டெக்னிக் இந்த டெக்னிக் உங்களை வந்து ஏமாத்தல. ஹெச்டி மேக்கப் எல்லாமே இந்த இதுதான், ஹெச்டி குவாலிட்டி தான் நம்ம மேக்கப் பண்றோம். ஓகேவா? நான் டெக்னிக் எதுக்கு ரிப்பீட்டடா சொல்றேன்னா ரிப்பீட்டடா சொல்றதே நீங்க டெய்லி மறக்குறீங்க. அதுக்கு வந்த 10 நாள் different type of eye makeup. அதுலயே ரெண்டு ரிப்பீட்டரா வரும். half halo. முன்னாடி ரெண்டு full cut crease வச்சிருப்பேன். இப்போ ரெண்டு half ரெண்டு halo வைக்கிறேன். ஓகே வா? சோ ரிப்பீட்டரா பண்ணும்போது தான் அது என்ன ஆகும்? மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகும். அது தான் ரிப்பீட்டரா குடுக்குது. ஓகே, சோ இப்போ வந்து உங்களுக்கு அதாவது இன்னொரு அந்த transfer proof அப்படிங்கிறது என்னன்னா தொட்டா கையில ஒட்ட கூடாது. தொட்டா கையில ஒட்டாம இருக்கும். எப்பனா மேக்கப் பண்ணி 1 hour கழிச்சு தான் ஆகும். 1 hour குள்ள மேக்கப் தொட்டு பண்ணிட்டு தொட்டா நான் ஓகே கவிக்கிறீங்க இல்ல. அது ஆறதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? அதுக்காக மேக்கப் அழிய கூடாது. ஸ்வெட் ஆனாலும் மேக்கப் அழிய கூடாது. ஸ்வெட்டே வராதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா இதுதான் சொல்லணும். கிளைண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும். பிகாஸ் உங்க கிளைண்ட் வந்து தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க? ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்ப எனக்கு ஸ்வெட் வராதுல. அவங்க வந்து எனக்கு ஸ்வெட் வராதுன்னு கேட்பாங்க. ஸ்வெட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு பாடி, இப்ப சிலரோட நேச்சர் பாடியில ஸ்வெட் வராது. சிலருக்கு அதிகமா ஸ்வெட் ஆகும். ஆனா ஸ்வெட் ஆனாலும் மேக்கப் வந்து கலையாம இருக்கிறது தான் இது ஸ்வெட் ப்ரூஃப். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்னா தொட்டாலும் தொட்டாலும் கைப்பட்டாலும் அழியாம இருக்கிறது. அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 1.5 hour எடுக்கும். ஃபார் ஷுர் எடுக்கும். இப்ப நீங்க இந்த மேக்கப் இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க தண்ணி ஊத்துன மேக்கப் இது டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட் நம்பர் 1. இப்ப நீங்க வீடு போறதுக்கு ஒரு ஸ்வெட் ஆகும். அதுல எவ்வளவு ஆகுது? ஸ்வெட்ல எவ்வளவு வருது? 2-3 ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். அப்ப தொட்டு பாருங்க. ஸ்வெட்னாலே ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்வெட் ப்ரூஃபே ஆகுது. ஏன்னா வேர்வையே அழியாது, தொட்டா அழியுமா? ஓகேவா? வேர்வை தான் வந்து அழிக்கக்கூடிய உப்பு தண்ணி. அதாவது அந்த NaCl தான் உங்களுக்கு அதை ஃபவுண்டேஷனை அழிக்கிறது. ஓகே, சோ நீங்க வந்து வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு ஆனா உங்களுக்கு போட்ட நீங்க பேச இது வரைக்கும் யாருமே முடியல. ஏன்னா உங்களை எல்லாம்